ரொம்ப ஸ்ட்ரெங்க் இருக்கு கேரக்டர்ல, ரொம்ப கேரக்டருக்கு ஒரு ஒரு டெப்த் இருக்கு, ஒரு லைஃப் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. எனக்கு இது பண்ணணும்னு ஒரே ஒரு இட் வாஸ் மை ஃபுல் அண்ட் ஃபைனல் டிசிஷன். அண்ட் திஸ் பீங் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் தமிழ், ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. ஐ ஹோப் யூ ஆல் லவ் மீ on screen. Yes, of course, na panna pora character, I hope you'll accept it, and of course me as a person too. So thank you so much for romba kudutha vechiruka mari feel pandren ipo in the occasion la inga irukum bodhe. So thank you so much for this honor. Thank you. எனக்கு கேரள மண்ணோடு எனக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் அறிமுகமானது கேரள மண்ணில். வருஷம் 1971 ஆண்டு என்னுடைய முதல் படம் ஒளிப்பதிவாளனாக நான் அறிமுகமானது நெல்லி என்ற மலையாள படத்தில். ராமு கரியன் இயக்கத்தில் வந்த நெல்லி என்ற மலையாள படத்தில். அதேபோல கேரளத்தில் இருந்து வந்த ஒரு இயக்குநரிடம் நீங்கள் அறிமுகமாகிறீர்கள், தீபக். அது உங்களுக்கு அது ஒரு புண்ணியம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் என்னை வளர்த்துவிட்ட அந்த மண் என்னை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைத்து பின்பு தமிழில் நான் இங்கே வந்து அறியாத கோலங்கள் முதல் இங்கே இருக்கிறேன். ஆனால் அறிமுகமானதும் பேர் வாங்கியதும் சாதனை புரிந்ததும் அங்கு அந்த மண்ணில் தான். இந்த படத்தில் தீபக் அறிமுகமாகிறார். எனக்கு மிக மிக நெருக்கமான ராஜேஷ், நடிகர் ராஜேஷுடைய மகன். நடிகர் ராஜேஷ் மீது எனக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கிறது. காரணம், அவர் சினிமாவை ஆத்மார்த்தமாக நேசிப்பவர், அதி தீவிரமாக நேசிப்பவர், சினிமாவை பற்றிய அத்தனை சங்கதி விஷயங்களையும் படிப்பவர். முக்கியமாக நடிகர்களை பற்றி படிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அவர்களை பற்றி சிலரை பற்றி அவர் ஒரு புத்தகங்கள் கூட எழுதுவார். சமீபத்தில் எனக்கு ஆட்ரிஹேபனை பற்றிய ஒரு புத்தகம் கொடுத்தார், படிக்க தொடங்கி இருக்கிறேன். அவருடைய மகன் தீபக், நீங்கள் அப்பாவுடைய பெயரை நிச்சயமாக நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக காப்பாற்றுவீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. தீபக், உங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை இல்லை, ஒரு வேண்டுகோள். பணம் குறைவாக கிடைக்கிறது என்பதாக நீங்கள் ஒரு நடிகனாக நடிகன் பணம் குறைவாக கிடைக்கப் போகிறது என்பதற்காக நல்ல ஒரு படத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள். வேண்டுகோளை தவிர அறிகுறை அல்ல. ஏனென்றால் நடிகர்களுடைய சம்பளங்களை கேட்கும் பொழுது தலை மயக்கம் வந்துவிடும் போல் தெரிகிறது. பணம் குறைவாக கிடைக்கப் போகிறது என்பதற்காக டோன்ட் லீவ் ஏ குட் ஃபீல். That is my request, not an advice, my request. இந்த படத்தின் மூலம் அறிமுகமாகும் அஞ்சனா மேனனுக்கும் இயக்குனர் பிரேமுக்கும் தயாரிப்பாளர் கூட இது முதல் படம் என்று நினைக்கிறேன். அவருக்கும் இந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட மற்ற அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.